Welcome to the club. Burn up, burn out, burn, burn out, burn up again. என்னென்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் ஷோ மூலமா பார்க்க போறோம். பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளில், பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளில், இல்லையே துன்பம் எண்ணிலா நன்மைகள் நன்மை சுதந்தாருங்க, இல்லையே துன்பம் எண்ணிலா நன்மைகள் நன்மை சுதந்தாருங்க. ஏ பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. ஏ பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. ஐயா ஜாலி ஜாலி, சரி சரி சும்ம ஜாலி ஜாலி இருக்காம அடுத்த வேலைய ஆரம்பிப்போ. மம்மி ஆடு ஆடு வந்துச்சு. ஏமா மங்களம், நம்ம கஷ்டத்துல இவ்வளோ காய்கறிகளை வாங்கி மார்க்கெட்ல முக்கியமான இடத்துல கடை வச்சுக்கிறான். ஊருக்கண்ணு உலகு கண்ணு எல்லாமே நம்ம கடை மேல தான் இருக்குது. பார்த்து பத்திரமா வியாபாரம் பண்ணுங்கம்மா. ஏண்டி மங்களம், எப்பா பார்த்தாலும் குறையே தான் பேசுவியா? உன் நல்ல வார்த்தைய சொல்ல மாட்டியா? என் செல்லம் என் மீன் பத்தியமா, நம்ம கடை எப்படி அட்டகாசமா இருக்குதா? ஆமாப்பா சூப்பரா இருக்கே. ஆமா ஆமா, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நல்லா பேசுறீங்க. அம்மா அதான் கடை தான் ஆரம்பிச்சாச்சேம்மா, நான் போய் விளையாடுறேம்மா, விடுமா என்ன? விளையாட்டு ஏண்டிய மங்களம், நமக்கு இருக்குது ஒரே பொண்ணு, அதை நீ பாசமாவே பேச மாட்டி, எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறியா? ஆமாப்பா காலையில இருந்து நோய் 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 திட்டே இருக்காங்கம்மா. ஆமா போற பேர் நல்லா. ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? காசு தான் முக்கியம், புரிஞ்சுச்சா? இதெல்லாம் வியாபாரம் ஆகணும், அதுதான் எனக்கு. நீ விளையாடா எனக்கு, நான் விளையாடணும் எனக்கு. ஏண்டி 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 மங்களம், கொஞ்சம் அமைதியாயிரு.
சாந்தமா இரு, நிதானமா இரு. நம்ம பொண்ணு கொஞ்சம் விளையாட்டு விளையாடிட்டு வரட்டோம். பாவம் அது, இந்த வயசுக்கு நம்ம எவ்வளோ கடினமா உழைக்குது, அது கொஞ்சம் யோசி பாத்தியா நீ? ஏமா மீனு, நீ போய் விளையாட்டு, பத்திரமா வந்துருமா. சரி அடி என் தங்கம். ஐயா சாலி சாலி, நான் போறேன், பா பாய். போ போ, உன்னுக்கும் சேர்த்து அப்பாவே வச்சு வேலை வாங்கு, அப்பதான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஏண்டி மங்களா, ஏன் அப்பா பார்த்தானு எரிஞ்சி ஊந்துக்கினேங்கிற, உனக்கு என்னதான் பிரச்சனை கொஞ்சம் சொல்லு. மங்களா, நம்ம கூட ஆண்டு விடுறாரு, நம்மளை நிச்சயம் ஆசீர்வதிப்பாரு. இங்க பாரு, உன்னால நம்ம பொண்ணு ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் அம்மா திட்டுறாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கன்னு அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறா மங்களா. அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்லடி, நம்ம பொண்ணு எவ்வளோ அற்புதமாக ஜெபிக்குது, எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய குரலை கேட்குது, ஆண்டவருடைய முகத்தை பார்க்குது. நம்ம பொண்ணு பார்த்தாலே அப்படியே மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்குது மங்களா. ஆனால் நீ கத்தும் போது அப்படியே எரிச்சலாகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் மாறு மங்களா. நம்ம பொண்ணு வர சத்தம் கேட்குது. இவ்வளோ சீக்கிரமா விளையாட்டு வந்துட்டா? என்னப்பா, இப்பவாது அம்மாவுக்கு கோவம் குறைஞ்சிச்சா இல்லையா? எங்க குறைஞ்சது, இன்னும் அப்படித்தான் இருக்கிறான். இங்க பாரு மங்களம், இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நீ நல்லா கவனிய, அப்பதான் வந்து உனக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. புரிஞ்சுதா? ஏண்டியா, நான் இங்க பேசினுக்குற அந்த பக்கம் குஞ்சின்னா தேன்னுக்குறேன். நீ சரி சரி கவனிங்க ரெண்டு பேரும். இங்க பாரு தீர்க்க தரிசி, நம்ம பொண்ணு பத்தியா மீனு, எவ்வளோ பிரகாசமா இருக்குது, பாத்துக்கினே இருக்கணும் போல இருக்குது பத்தியா. உனக்கு தெரியா? தெரியாது, எனக்கு தெரியும். என் பொண்ணு ஒரு பெரிய தீர்க்க தரிசி. இந்த பொண்ணு மாத்திரம் இல்ல, பூமியில இருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களும் பெரிய தீர்க்க தரிசிங்க. ஏமா மீனு, நீ தீர்க்கதரிசி மாத்திரம் கிடையாது, நீ ஏசப்போடைய சல்லம். புரிஞ்சிச்சா? ஏமா மங்களம், மீனு நம்ம பொண்ணு தீர்க்கதரிசன அபிஷேகத்தில் வளரணும்னு ஏஞ்சல் டிவியில் இருக்கிற அந்த சாது ஐயா என்னமோ பயிற்சி கொடுக்குறாரு தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் மனசில் ஞாபகத்தில் இருக்குது. என் மீனு செல்லம், உனக்கு ஞாபகம் இருக்குதா? நல்ல ஞாபகம் இருக்குப்பா. ஆமா மீனு, நீ தீர்க்கதரிசினா ஏசப்பாவுடைய குணங்கள் உனக்குள்ள இருக்கணும். அன்பு, நீடிய சாத்தம், சமாதானம், கனிவு, பொறுமை, இதெல்லாம் இருக்கணும் சொல்லும். எனக்கும் தான் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசை, ஆனா என்னால இருக்க முடியலையே. இந்த குணம் எதுக்கு? நமக்கு காய் விற்கிறவங்களுக்கு காய் விற்கிற குணம் தான் இருக்கணும். ஏமா அப்படி கிடையாது, நம்ம எல்லாமே அவருடைய பிள்ளைங்க, அதுவும் நம்ம ஒவ்வொருத்தரும் அவர் மாதிரியே இருக்கணும். ஏசப்பாவுடைய குணத்தை நமக்குள்ள பிரதிபலிக்கணும். ஆமாம், அப்போதான் நம்ம அவருக்குள்ள நல்லா வளர முடியும். மீனு, நீ கேப்பியா அப்பா கிட்ட அப்பாப்பா, அப்பா நான் ஏசப்பாவை அப்படியே கண் தந்துக்குனியா பார்க்கணும்பான்னு கேப்பிய. இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருந்தாதாம்மா நீ ஏசப்பாவை டைரெக்டாக பார்க்க முடியும். அந்த குணங்கள் இல்லைன்னா உனக்கு தரிசனங்கள்லாம் தெளிவாகவே தெரியாது. சரிப்பா. சரி, நீங்கள்லாம் பேசுறதெல்லாம் என் மனசில் ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டாகுதுங்க.
இல்ல மங்களா, நீ நிச்சயமா மாறணும் மங்களா. உன் மனசுல இருக்கிற குழப்பங்களெல்லாம் தூக்கி போட்டுரு. எப்படி காய்கறியெல்லாம் அழிவு பண்ணா தூக்கி போட்டியா, அப்படி அதை தூக்கி போட்டுரு. புத்தம் புதுசு மங்களாவா மாறிடு. அப்பதான் நம்ம பிள்ளைய நல்ல பயிற்சி கொடுத்து வளர்க்க முடியும். பாரு, உன்னால அவ மனம் அடிஞ்சு போறா. அப்பா அம்மாவுடைய பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள்லாம் பிள்ளைங்க பாக்குது. அவங்கள மட்டும் தீர்க்கதரிசியாவுன்னு என்கரேஜ் பண்றீங்க, ஆனா அவங்க முன்னாடியே கத்திக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க. அப்ப பிள்ளைங்க என்னதான் கத்துக்கும்? இதை யோசிச்சு பாத்தியா நீ? ஐயோ மங்களா, அல்லாத மங்களா, அல்லாத ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணும். ஏசப்பா பிள்ளைங்க மேல ரொம்ப முக்கியத்துவம் வச்சுக்கிறாரு. அவங்கள உருவாக்கணும்னா பெத்தவங்களும் நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உண்மையான கிறிஸ்தவங்களா இருக்கணும். நம்ம குணங்கள் ஏசப்ப மாதிரி இருக்கணும் மங்களா. மங்களா, அது மாத்திரம் இல்லாம நீயும் நானும் கூட கர்த்தருடைய குரலை கேட்கணும், தரிசனங்கள் பார்க்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்களை இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்துல ஆழமா வளர்க்க முடியும் மங்களா. என்னங்க இத பத்தி நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க. நம்ம புள்ள மாத்திரம் இல்லாம நம்மளும் அவரோட குரலை கேட்கணும்ல. ஆமா மங்களா, நீ சாந்தமும் மனத்தாழ்மையும் அப்படி இருந்தீன்னா கர்த்தருடைய குரல் நமக்கு நல்லா கேட்கும் மங்களா. எப்படியோ நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வந்துருச்சு. மங்களா மாறிட்டாடா, பாட்டை போடுடா. நடந்தே பாடு பாடு, தாள போடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு, தாள போடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளில். பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளில். இல்லையே துன்பம் எண்ணில்லா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. இல்லையே துன்பம் வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. ஏ பாடு பாடு, தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பப்பட் ஷோ பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சா? உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? ஏசப்பாவுடைய குணம் வேணும். ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அன்பானவர். அவர் கத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப அவருடைய தீர்க்க தரிசிகள் எப்படி இருக்கணும்? நீங்களும் அன்போடு இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், சரிங்களா? இத பத்தி பைபிள் வசனத்தோட நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசியிருக்கேன். அதை நீங்க கேட்க விரும்புறீங்கல்ல? கேட்க மட்டும் விரும்ப கூடாது, பைபிள் எடுத்துக்கிட்டு நோட் பென் எடுத்துட்டு ரெடியா இருங்க. நம்ம அதை என்னன்னு பாப்போமா? ஹலோ ஷாரன், ஹலோ இமான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. ஓகே இமான், ரொம்ப பிரைட்டா இருக்கீங்களே, என்ன விஷயம்? நிறைய தரிசனங்கள் பாத்துட்டீங்களோ? ஆமாவா? சரி, அப்ப தரிசனம் கேக்கலாமா உங்ககிட்ட? சரி, அதுக்கு முன்னாடி ஷாரன் நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ,
எனக்கு கொடுப்பேனா நமக்கு எனக்கு கொடுப்பேனு என்னை தேடி வந்த தேவ நீரல்லவோ என்னை தேடி வந்த தேவ நீரல்லவோ என்னை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன். ஓகே ஷாரன், நல்லா பாடுனீங்க. உங்க இதயத்தை ஏசப்பாவுக்கு முழுசா கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய வல்லமையினால அவருடைய ஆவினால நிரப்பி உங்களை பயன்படுத்துவார், சரிங்களா? ஓகே, இப்ப இமான் கிட்ட தரிசனம் கேட்கலாம். இமான் சொல்லுங்க, என்ன தரிசனம் பார்த்திருக்கீங்க? அக்கா, நான் வந்து அனாயிட்டிங் வேணும் வேணும்னு கேட்கும் போதுக்கா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்க்கா, ஆனா என்னை சுத்தி எதுவுமே தெரியலக்கா. ஆனா வானம் திறக்கப்படுறது நான் நல்லா பார்த்தேங்க்கா. அதுல இருந்து ஒரு என்ன ஃபயர் பால் மாதிரி வந்து என் மேல பட்ட உடனே உடம்பெல்லாம் பயங்கரமா சூடாயி நான் கீழே விழுந்துட்டேன்க்கா. கீழே விழுந்துட்டீங்க, அது பாத்தீங்களா? ஆமாங்க்கா. சரி, ஓகே. அப்ப இந்த அபிஷேகம் உங்களை வந்து என்ன பண்ணிருக்கு, தொட்டிருக்கு. அப்ப அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அப்ப ஏசப்பா கிட்ட அடுத்து நான் என்ன செய்யணும், இந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்ததுனால நான் என்ன மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கணும், சரிங்களா? ஓகே ஷேரன் அண்ட் இமான், இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இப்ப என்ன வசனம் வாசிக்க போறோம் தெரியுமா? மத்தேயு 11:29 வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஓகே, இங்க ஏசப்பா அவரை பத்தி தான் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இது வந்து ஏசப்பாவுடைய குணங்கள். அந்த நிறைய குணங்கள் ஏசப்பாக்கு இருக்கு, அதுல ரெண்டை பத்தி நமக்கு சொல்றாரு, சாந்தம் மன தாழ்மை. அப்ப பாருங்க, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஏசப்பாவே சொல்றாரு, நான் சாந்தமா இருக்கேன் மனத்தாழ்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க, தரிசனம் பார்க்கிறீங்க, தீர்க்க தரிசனம் முறைக்கிறீங்க. அதனால உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. பெருமை வந்துட்டு என்ன மாதிரி யாராவது தரிசனம் பார்க்க முடியுமா, என்ன மாதிரி யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா, இந்த வயசுல ஏசப்பா என்னை எப்படி வச்சிருக்காரு பத்தியா, இப்படிப்பட்ட பெருமைகள் வரக்கூடாது. அடுத்தது கோபம், எரிச்சல் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம அவங்களை எதிர்த்து பேசுறது, அண்ணனை அடிக்கிறது, தம்பி அடிக்கிறது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி கோபம் எரிச்சல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்குள் இருக்க கூடாது. நீங்க அன்பா இருக்கணும் இல்லையா, தாழ்மையா இருக்கணும். அப்ப இது வந்து நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. சாந்தமா இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும். இப்ப ஏதாவது ஒண்ணு சாதிச்சிட்டீங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஏசப்பா உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து பேச வைக்கிறாரு, எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய கிருபை, என்ன ஏசப்பா பேச வைத்தது அவருடைய கிருபை. இப்படி சொல்லும் போது உங்களுக்குள்ள என்ன இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும். பெரியவங்களை என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னதான் நம்ம அபிஷேகத்துல வளர்ந்துட்டே போனாலும் குணங்கள் கரெக்டா இருக்கணும், சரிங்களா? இப்ப இந்த சின்ன வயசுலயே நீங்க அதை என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஏசப்பா விரும்புறது என்ன விரும்புறாரு, அவரை போல நம்மள என்ன பண்ணணும், இருக்கணும். அவர் எங்கேயாவது பெருமையா பேசிருக்கத நம்ம பாத்திருக்கோமா, யாரையாவது எரிச்சல் பட்டு அடிச்சத பாத்திருக்குமா, தேவையில்லாம ஏசப்பா வந்து புலம்பி கத்தியவர் நம்ம பாத்திருக்குமா, இல்ல. அவர் எவ்வளவு அன்பா சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார். வசனம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பத்தியா, பிலிப்பியர்ல சொல்லியிருக்கு, அவர் பெரியவராயிருந்தும் சர்வ வல்லமை தேவகுமாரனாயிருந்தும் அத அவர் நினைக்காம தம்மை தாழ்த்தி, நான் இந்த மக்களுக்காக மறிக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தினார். அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க, துப்புறாங்க, இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க, எட்டி உதைக்கிறாங்க, அப்ப கூட நம்ம ஏசப்பா என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்தாரா இல்லையா? அவர் எப்படி இருந்தாருன்னு வசனம் சொல்லுது, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல. ஆட்டுக்குட்டி வந்து கைய கால உதச்சுக்கிட்டு, டே என்னை ஏண்டா கட்டுறீங்க, உணுங்கடா, ஓடுமா, அது பாட்டு அமைதியா என்ன பண்ணும் இருக்கும். அதே போல ஏசப்பாவும் தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். அதே போல சிறுவர்கள் தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்களும் உங்களை தாழ்த்தணும். இந்த குணம் என்ன பண்ணணும், உங்களுக்குள் இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படினும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், சரிங்களா? இப்ப நம்ம அதற்காக ஜெபிக்கலாமா?
எஸ், நீங்களாம் ரெடியா இருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தீர்க்கதரிசிகளுக்கு வேண்டிய அந்த குணம், தேவனுடைய குணத்தை நம்ம கேட்க போறோம். இப்ப கண்களை மூடி நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் நல்ல சத்தமாக அந்நிய பாஷையை நம்ம பேச போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹாலெலூயா, ஹாலெலூயா, சர்வ வல்லமை உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறோம். உராபாஷே நேரே மிஹா சுராபா துராபாஷே கேரேவே ஈஸி மீ துராபா ஷண்டாராபா துசே மே கேரேவே ஈஸி கராபாஷே கேரேவே. சிறுவர் சேனை எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். தேவனை துதிப்போம். என்ற நாமத்தை சொல்லி துதிப்போம். உராபா ஷண்டாராம தீசரே மி ஹந்துராபா இக்கேரேவே ஷண்டாரா சே மே கேரேவே ஷே கேரேவே ஈசுரி பி ஹந்தரபா ஷே கேரேவே உராபா அவனுடைய எல்லா பொல்லாத சோதனைகள் சூழ்ச்சிகள் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே. உராபா ஷேகேமே ரேசேபே லீதிரிபியா ஷேகேரேவே கீழ்படியாமை ஆண்டவரே பெற்றோரை எதிர்த்து அபிஷேகம் பெற்றிருந்தோம். சாத்தானின் சோதனையில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களையும் கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். சிறுவர் சேனை அது தேவனுடைய சேனையாக உருவாகுகிறது. பொல்லாத ஆவியே, இயேசுவி நாமத்தால் உனக்கு கட்டளையிடுகிறேன், விலகி போ இயேசுவி நாமத்தினாலே, விலகி போ இயேசுவி நாமத்தினாலே. உரபா ஷேகே மே செரேபே திரி ஷேகே மே லரதுரபா ஷேகே ரேபே. எங்கள் சிறுவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் தாழ்மையோடும் அன்போடும் அவர்கள் தேவனுடைய குணத்தோடும் வளரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரி ஷேகே மே ஜுரபா துரபா ஷேகே ரேபே ஓ ரி கபலரபா. ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரை கண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் கதறல்களும் உங்கள் புலம்பல்களையும் கர்த்தர் இன்றியோடு நிறுத்துகிறார். மகிழ்ச்சியின் ஆனந்த சத்தத்தோடு தேவனை நம் யாவரும் துதித்து போற்றுவோம். ஆண்டவரே, கட்டுண்ட சிறுவர்களே, சாத்தானின் பிடியில் இருந்தவர்களே, கட்டுகளில் இருந்தவர்களே, இருளின் ராஜ்யம் ஒவ்வொரு வீடை விட்டும் அகலுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உரிகபா ஷபாபா ருசேகேரேபே இசே மே துராபா ஷேகே மே துராபா ஷேகேரேபே. எங்கள் சிறுவர் சேனையின் தலைகள் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானின் தலைகள் நசுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உரிகேபே ஷேபிரிபி துராபா ஷேகேரேபே. ஆண்டவரே, இந்நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய தீர்க்க தரிசன சேனையை கர்த்தன் உருவாக்குகிறதற்காக நன்றி. பூமி எங்கும் பாய்ந்து சென்ற உம்முடைய குணங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜெபித்தீங்களா? ஏசப்போட பலன் உங்களுக்கு கிடைச்சதுல ஒவ்வொருவரையும் ஏசப்பா உருவாக்கி இருக்கார். அவருடைய அன்பை கொடுத்திருக்கார், அவருடைய சாந்தத்தை கொடுத்திருக்கிறார், கீழ்ப்படுதலை என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். ஏசப்பா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமோ? இந்த பைபிள்லயே, முழு பைபிள்லயே பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தா அது ஏசப்பா தான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, குட்டி பாப்பாவா பிறந்து பூமியில வாழும் பொழுது தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்ப உங்களுக்குள்ள தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தாலும் நீங்க நல்ல பிள்ளைகளா உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், சரிங்களா? அப்பதான் இன்னும் அதிகமான ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் கிளம்பட்டுமா? நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பட குணத்தின் படி வாழணும். பாய். Angel TV.org